அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நாலேஜ் 320 சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் ஓமன் நாட்டை பற்றி பார்க்கலாம். ஓமன் நாட்டினுடைய அஃபிஷியல் நேம் தி சுல்டனேட் ஆஃப் ஓமன். இந்த நாடு ஆசிய கண்டத்தில் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதாவது வெஸ்டர்ன் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதுலேயும் குறிப்பாக அரேபிய தீபகற்பத்தில் இந்த நாடு இருக்குது, அதாவது அரேபியன் பெனின்சுலாவில் இந்த நாடு இருக்குது. அரேபிய தீபகற்பத்திலேயே இந்த நாடு தென்கிழக்கு பகுதியில் இருக்குது. இந்த நாட்டை சுற்றி, அதாவது இந்த ஓமன் நாட்டை சுற்றி என்னென்ன நாடுகள் இருக்குன்னா, ஓமன் நாட்டுக்கு மேலே அதாவது நார்த் சைடில் வந்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா இருக்குது, அதே மாதிரி யுனைடெட் அரேப் எமிரேட்ஸுங்கிற நாடு இருக்குது. ஓமன் நாட்டுக்கு தெற்கு சைடில் வந்து அரேபிய பெருங்கடல் இருக்குது, அதாவது அரேபியன் சீ இருக்குது. ஓமன் நாட்டுக்கு கிழக்கு சைடில் வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன்கிற ஒரு கடல் பகுதி இருக்குது. ஓமன் நாட்டுக்கு மேற்கு சைடில் யமன் நாடு இருக்குது, அதாவது ஓமன் நாட்டுக்கு வெஸ்ட் சைடில் வந்து யமன் நாடு இருக்குது. ஓமன் நாட்டுக்கு ஈஸ்ட் சைடில் வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்குது. ஓமன் நாட்டினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அரேபிக். ஓமன் நாட்டினுடைய அஃபிஷியல் ரிலிஜன் இஸ்லாம். ஓமன் நாட்டினுடைய கேபிட்டல் சிட்டி, அதாவது தலைநகரம் வந்து மஸ்கட். ஓமன் நாடு ராஜாக்கள் ஆளக்கூடிய நாடு. ஓமன் நாட்டில் தற்போதைய மன்னர் பெயர், அதாவது கிங் சுல்தான் பெயர் வந்து ஹைத்தம் பின் தாரிக். ஓமன் நாட்டினுடைய தற்போதைய பட்டத்து இளவரசர், அதாவது கிரவுன் பிரின்ஸ் வந்து தயாசின் பின் ஹைத்தம்ங்கிறவர். ஓமன் நாட்டு சிட்டிசன்ஸை வந்து ஓமனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓமன் நாட்டினுடைய கரன்சி பேர் வந்து ஓமனி ரியால்னு சொல்லுவாங்க. ஒரு ஓமனி ரியால் இந்திய மதிப்புக்கு சுமார் 214 இந்திய ரூபாய். ஓமன் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இடையில டைம் டிஃபரன்ஸ் வந்து 1.5 மணி நேரம், அதாவது இந்தியாவில் வந்து பகல் 11 மணினா ஓமன் நாட்டில் காலை 9:30 மணி. ஓமன் நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 88% அதிகமானவங்க வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 5.5% மக்கள் வந்து ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. 3% மேற்பட்டவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. 2% மேற்பட்டவங்க மற்ற ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 88% இஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களில் வந்து 35% மேற்பட்டவங்க இபாதியிசம் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 47% மேற்பட்டவங்க சன்னி இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. 6% மேற்பட்டவங்க வந்து சியா இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓமன் நாட்டில் குரூட் ஆயில் வந்து 1964 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போருந்து அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓமன் நாட்டில் வந்து ஆயில் செக்டர் தவிர ஃபிஷ்ஷிங்கும் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் அங்கே வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஓமன் நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃபிஷ் மீன்கள், அப்புறம் வந்து சில மெட்டல்ஸ்கள், அப்புறம் சில டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி பொருட்கள், இதெல்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு. அங்கே என்னென்ன இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா, மெஷினரி அண்ட் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற நாடுகளிலிருந்து ஓமன் நாட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுறாங்க. சாப்பாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கால்நடைகள் மாமிசங்கள் வந்து அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வெளியிலேருந்து உள்ளுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் லூப்ரிகன்ஸும் வந்து வெளியிலேருந்து உள்ளுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது வெளிநாடுகள்லேருந்து ஓமன் நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓமன் நாட்டில் என்னென்ன முக்கியமான நகரங்கள் இருக்குன்னா, மஸ்கட் இருக்குது, அதுக்கப்புறம் சலாலாங்கிற ஒரு சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் நிஸ்வாங்கிற ஒரு சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் சூருங்கிற ஒரு சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் சொஹருங்கிற ஒரு ஊர் இருக்குது, அதுக்கப்புறம் கசம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது, அதுக்கப்புறம் சீபுங்கிற ஒரு ஊர் இருக்குது, அப்புறம் ருஸ்டாக்ங்கிற ஒரு ஊர் இருக்குது, அதுக்கப்புறம் பஹலாங்கிற ஒரு ஊர் இருக்குது. இந்த மேற்குறிப்பிட்ட இந்த ஊர்கள்லாம் வந்து சில முக்கியமான நகரங்கள், ஓமன் நாட்டில் இருக்கிற நகரங்கள். ஓமன் நாட்டினுடைய மக்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சராசரியாக ஓமன் நாட்டுக்காரங்க வந்து 76 வயசு வரையும் வாழ்வாங்க. 2020 மக்கள் கணக்கெடுப்பு படி ஓமன் நாட்டில் 2020 வந்து ஓமன் நாட்டு பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க. ஃபாரின்லேருந்து ஓமன் நாட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஓமன் நாட்டில் விசிட் பண்ணுறதுக்கு நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அவைகள் என்னென்னா, அல் ஹூட்டா கேவ்ஸ், அதுக்கப்புறம்
மிஸ்ஃபத் அல் அப்ரியின், அப்புறம் அல் சுவைக், அப்புறம் இப்ரி, அதுக்கப்புறம் பர்கா, அதுக்கப்புறம் மசீரா ஐலாண்ட், அதுக்கப்புறம் வஹீபா சான்ஸ், அதுக்கப்புறம் வாடி சாப், அதுக்கப்புறம் கசப், அதுக்கப்புறம் சூர், அதுக்கப்புறம் பஹ்லா, அதுக்கப்புறம் முசண்டம், அதுக்கப்புறம் சொஹர், அதுக்கப்புறம் வாடி டர்பத், அதுக்கப்புறம் நிஸ்வா, அதுக்கப்புறம் சலாலா. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.